அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நாகாஸ் ஹேக்ஸ் தமிழ். புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து தோழமைகளுக்கும் நன்றியும் வணக்கங்களும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு ரொம்ப இந்த கொரோனா சமயத்தில் ரொம்ப நம்ம அதிகமாக பாடப்படுத்தக்கூடிய நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்போட ஆரோக்கியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம தியேட்டருக்கெல்லாம் போனால் பொதுவாக ஒரு விளம்பரம் வரும், அதாவது புகைப்பிடிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் நுரையீரல் வந்து ரொம்ப பஞ்சு போல் மென்மையானது, அதை கவனமாக பார்த்துக்கங்க, புகைப்பிடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க, நம்ம நுரையீரல் வந்து ரொம்ப மென்மையாக ரொம்ப ரொம்ப பஞ்சு ஒரு வலை போன்ற அமைப்போடு இருக்கிறது. இந்தியாவில் இருக்க புற்றுநோய்களில் அதிகபட்சமாக 27.1% வந்து புகைப்பிடிப்பதனால் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே உயிரினங்கள் மூச்சு காற்றை இழுத்து வெளிவிடுறதுக்கு முக்கிய உறுப்பாக செயல்படுறது நுரையீரல். அதை நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கணும். சொல்லப்போனால் நுரையீரல் ஆரோக்கிய பற்றின போதுமான விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இந்த கொரோனா தொற்று ஏற்பட்ட பின்னால் நம்மக்கிட்ட இந்த நுரையீரல் ஆரோக்கியம் பற்றி அதிகமான கவனம் பெற்றிருக்கு. அந்த குட்கா, காற்று மாசுபாடு, சளி பிரச்சனை, புற்றுநோய் அப்படின்னு நுரையீரல் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு வர நிலையில் கொரோனாவோட தாக்கத்தினால இன்னும் கூடுதலாக நம்ம கவனத்தோடு செயல்பட வேணும் அப்படிங்கிறத சொல்லி அறிவுறுத்தப்படுறது. அதே சமயம் நுரையீரலை ஆரோக்கியமாக வைக்க மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இயற்கையாகவே சில வழிகளை பின்பற்றது மூலமாக நம்ம இதை வந்து இந்த நுரையீரல் பாதுகாப்பை செயல்படுத்தலாம். இதுக்கு வந்து முக்கியமாக என்ன வேணும்னா, துத்தநாகம் அதாவது ஜிங்க். கொரோனா தொற்றை எதிர்கொள்றதுக்கு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய துத்தநாகம், அப்புறம் வைட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவத்துறையினர் சொல்கிறாங்க. இந்த உயிர் அணுக்களுக்குள்ள வைரஸ் பெறுகிறத தடுக்கிறதோட நிமானியாவோட அபாயத்தை 50% வரை குறைக்குது. மேலும் ஆரோக்கியமான துத்தநாக அளவு இருந்ததுன்னா கொரோனாவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு 76% குறைவாக இருக்கிறதா ஒரு ஆய்வு தெரிவிக்குது. அதனால் தினமும் ஒரு 50 mg அளவு ஜிங்க் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா நுரையீரலில் வைரஸ் நுழைவதை தடுத்து நம்மளை பாதுகாத்துக்கும் இந்த ஜிங்க் சப்ளிமெண்ட்டு. நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு நம்ம மூக்கில் நாசியில் இருக்கக்கூடிய திசுக்கள் நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வாயுவை உருவாக்குது. இது வந்து உடலில் நோய்க்குரிய செயல்பாடில் நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஒரு முக்கியமான உயிரணு சமிச்சையாக முக்கியமான மூலக்கூறாக இருக்குது. அதனால் ஒரு மூக்கை மூடிக்கிட்டு இன்னொரு மூக்கு வழியாக சுவாசிப்பது மூலமாக நம்ம நைட்ரிக் ஆக்சைடை வேகமாக உருவாக்கி நுரையீரல பாதுகாக்க முடியும். சில பேர் வாய் வழியாக சுவாசிப்பாங்க, இது ரொம்ப தப்பு, சிக்கலை தான் ஏற்படுத்தும். வேகமாக ஒரு நாசி வழியை மூக்கை இழுத்து இன்னொரு நாசி வழியை காற்றை இழுத்து இன்னொரு நாசி வழியை விட்டிங்கன்னா இது ஒரு இந்த நைட்ரிக் ஆக்சைடு உருவாகிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது வந்து நம்ம நுரையீரலை காப்பாற்றும். அடுத்து வைட்டமின் சி, வைட்டமின் இ, பீட்டா கரோட்டின் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்க ஆப்பிள். இந்த ஆப்பிள் வந்து நுரையீரல் செயல்பாட்டை ஊக்குவிக்குது. இதில் நிரம்பி இருக்கக்கூடிய ஆக்சிடென்ட் வந்து சுவாச பிரச்சனையை தடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கு. அதனால் தினமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆப்பிள் பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் டாக்டர் பார்க்க வேண்டிய கன்சல்ட் பண்ண வேண்டிய தேவையே ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தினம் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து 32% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே பொதுவாக வேலிகளில் படர்ந்தக்கூடிய மிக ஈஸியாக கிடைக்கக்கூடிய கோவை இலைகள், இது வந்து இனிப்பு கசப்பு அப்படின்னு ரெண்டு வகையான குணத்தை கொண்டதுங்க. நம்ம கோவைக்காய்கள் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு இந்த கோவை இலைகளை உபயோகப்படுத்துறதில்ல. கோவைக்காய் வந்து சமவெளி பகுதிகள் வேலியோரத்தில் அதிகமாக இப்போ செடி வளருது. இந்த இலைகளை எடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டா நுரையீரல் வீக்கத்தை குறைக்குது, காற்றுப்பாதையை திறக்குது. அப்புறம் மறுபடியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட இருமல், ரொம்ப நாள் ஆறாமல் இருக்கக்கூடிய தொண்டைப்புண், இதை கூட இந்த கோவை இலைகள் குணமாக்குதுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, குளிர்ந்த நீரில் குளிக்கிறது. இது வந்து உங்கள் நுரையீரல செயல்பாட்டை சீராக்கும் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது. பொதுவாக தண்ணீரை தலையில் ஊற்றும்போது கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, குளிர்ந்த நீரை நீங்கள் முகத்தில் ஊற்றும்போது பின்னணியில் வந்து உங்கள் முகத்தோட சுவாசம் தடுக்கப்படுது. அப்போ வந்து நுரையீரலுக்கு போகக்கூடிய காற்று கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வர்றதுனால அப்படி ஒரு மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய ஒரு தோற்றம் ஏற்படுது. ஆனால் நீங்கள் வந்து ரெகுலராக
அந்த குளிர்ந்த நீரில் குளிக்க பழகிட்டீங்கன்னா உங்கள் நுரையீரல் வந்து மிக அழகாக அருமையாக செயல்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்ம நுரையீரலை காப்பாற்றுவோம், கொரோனா போன்ற மற்ற எந்த விதமான தொற்று நோய்களும் ஏற்படாமல் தவிர்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.